ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകി വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പതിനേഴ് നാല് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് വികാരി വരുടം ചിത്തിരൈ മാതം നാലാം തീയതി ബുധൻ കിഴമയാകിയ ഇന്നയ തിഥി ത്രയോദശി ഇരവ് ഒൻപത് മണി പത്ത് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് സതുർദശി നക്ഷത്രം ഉദ്രം ഇരവ് പത്ത് മണി ഇരുപത്തിയാറ് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് ഹസ്തം നല്ല നേരം കാളെ ഒൻപത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ മാലൈ നാല് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ന് മണി മുപ്പത് നിമിടം വരെ രാഗകാലം മദ്യം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் போரட்டாதி பிரதோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். இந்த காரியத்தில் இறங்கினா நாம் ஜெயிக்க முடியுமா, இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குமா, அல்லது இந்த காரியத்தால் நமக்கு சாதகம் அமையுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியோடு உள்ள பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த நலன் பூர்த்தியாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீன் குலத்து அம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஒரு சில பேர் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். ஏற்கனவே நல்ல வாகனம் வச்சிருக்கிறவங்க ஆடம்பரமான வாகனம் வாங்குங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசை இன்றைய நாளில் பூர்த்தியாகும். நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து, அதாவது செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டபிள்யூ. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதாவது பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். அன்பான வகை அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலேயே உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குறிப்பாக திரைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் மீடியா ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அறிமுகமே இல்லாதவருக்கு அன்னதானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம். கவர்ச்சியான பேச்சும் கம்பீர தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகார தோணி அதிகரிக்கும். எந்த இடத்துல பணிவு காட்டணுமோ அல்லது எந்த நேரத்தில் துணிவை காட்டணுமோ அதை பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் அதற்கான
மனோநிலைகளும் இன்றைய நாளில் மிகுதியாகும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழை மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எந்த மாதிரியான நெருக்கடி வந்தால் கூட அந்த வகையில் அந்த நெருக்கடிகளை சமாளித்து ஓரளவு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்து SQ. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு மட்டுமல்லாது மாணவிகளுக்கு படிப்புக்கு மேலான பண்பாட்டு மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெற்றிகளும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவக்கிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஆண்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். நீண்ட நாளாக அதிகாரமில்லாத உத்தியோகம் இல்லாத ஆண்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம், அதே சமயத்தில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். வயதே ஆனால் கூட வாழ்க்கையை நடத்துவதற்கு ஜீவனம் பண்ணுவதற்கு தேவையான பண உதவிகளும் வருமானங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய கௌரவம், பெண்களுடைய அதிகாரம் உறுதியாகும். ஒரு சில பேருக்கு ஆண்களுக்கு மேலான கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பெண்களுக்கு அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு. கடினமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பணம் சேரக்கூடிய அமைப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RA. தியாக உள்ளமும் தெளிவான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி, சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் உச்சம். இந்த மாதிரியான அநேக கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத நன்மைகளையும் பண வரவுகளையும் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால
இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி. சோதனை காலத்திலும் சாதனை படைக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகரம் சம்பந்தப்பட்ட, பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் அல்லது தொழில்துறையில் அல்லது உற்பத்தியில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் திடீர் வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் சேரும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தை பற்றி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் என்ற அந்த தன்னுடைய குடும்பத்தை பற்றியான பந்தங்களும் பாசங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ். கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் உச்சம், தனஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம், ஜீவனஸ்தானத்தில் ராசியதிபதி குரு பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவுதான் பிராபலம் இருந்தால் கூட இன்றைய நாளில் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. ஓம் யோகினே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யோகினே நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.